வன்முறை காரணமாக இலங்கை சிறைகளில் இருந்து தப்பிய கைதிகள் தமிழகத்திற்குள் நுழைவதை தடுக்கும் பொருட்டு குமரி கடல் பகுதிகளில் கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இலங்கையில் ஏற்பட்ட வன்முறையால் அங்குள்ள சிறைகளில் இருந்து தப்பியவர்கள் அகதிகள் போர்வையில் தமிழகத்திற்குள் நுழைய வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து இந்திய கடற்பகுதிகளில் கடலோர காவல்படை கடற்படை கப்பல்கள் மூலம் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் கேரள எல்லையில் உள்ள நீரோடி வரை 70 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடல் பகுதிகளில் குமரி மாவட்ட கடலோர காவல் குழுமத்தினர் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் தற்போது இல்லாததால் கடலில் மீன்பிடி தொழில் விசைப்படகுகள் ஈடுபட்டு வருகிறது. எனவே கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.